கோலி டாக் கோலிவுட் நியூஸ். த்ரிஷாவுக்கு சவாலாக அமைந்த காமெடி சினிமாவில் 13 ஆண்டுகளாக நடிச்சிட்டு வரும் த்ரிஷா இது வரைக்கும் 4 மொழிகளில் நடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் கதாநாயகியாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சமீப காலமாக அனுஷ்கா நயன்தாரா பாணியில் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பக்கம் திரும்பியிருக்காங்க. அந்த வகையில் நாயகின்ற படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அதோடு இந்த படத்தில் காமெடி ஏரியாவிலையும் அதிகமாக புகுந்து விளையாடி இருக்காங்களாம் அவங்க. இதை பற்றி த்ரிஷா சொல்லும்பொழுது, இது வரைக்கும் நான் நடிச்சிருக்கோம் படங்களில் எல்லா விதமான கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு காமெடியாக நடிக்கிறத தவிர மற்றது எல்லாமே ஈஸி தான். காமெடின்னா மட்டும் பயப்படுவேன், காரணம் காமெடி பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் நடிக்கிறது சவாலான விஷயம். அந்த வகையில் ஜெயம் ரவி நடித்த சகலகலா வல்லவன் படத்தில் ஓரளவு காமெடி செஞ்சேன்னா, இப்போது நாயகி படத்தில் அதிகப்படியான காமெடி காட்சிகளில் நடிச்சிருக்கேன். நான் பயந்து தான் நடித்தேன், ஆனால் ஸ்பாட்டில் நான் செஞ்ச காமெடியை எல்லாருமே ரசித்தாங்க. அதனால் தியேட்டருக்கு படம் வரும்போது ரசிகர்களும் என்னோடய காமெடியை ரசிப்பாங்கன்னு நம்புறேன்னு சொல்லும் த்ரிஷா, இனிமேல் அதிகப்படியான காமெடி கதைகளில் நடிக்க தான் தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.